வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாம், பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அனுப்பி வைத்தார். பிரதமர் நரேந்திரமோடி வரும் ஆகஸ்ட் 15 தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுவார். மாநில மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் சுதந்திர தின விழாக்களில் பொதுமக்கள் கலந்து கொள்ள தடை. பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை. இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது மத்திய அரசு. கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் நாளொன்றுக்கு 7 கோடி தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யப்படும் இந்திய மருத்துவ நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட் அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் செப்டம்பர் 19 தொடங்க வாய்ப்பு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம். விரிவான செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று அனுப்பி வைத்தார். இம்மாநிலங்களில் மழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள மக்களுக்கு உதவிடும் வகையில் இந்த நிவாரணப் பொருட்கள் அடங்கிய வாகனங்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவருமான டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கலந்து கொண்டார். கடும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து கனமழை பெய்ததால் அஸ்ஸாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏராளமான கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பீகாரில் 25 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 27 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு வெள்ளத்தில் சிக்கி 91 பேர் பலியாகியுள்ளனர். போர்க்கால அடிப்படையில் அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. வெள்ள நிவாரணப் பணிகளில் முறைகேடு நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அசாம் மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் எச்சரித்துள்ளார். இதேபோல் பீகார் மாநிலத்திலும் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மாநில மீட்புக் குழுவினருடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு வருகின்றனர். மொத்தம் 19 குழுக்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளன. இதுவரை 30,000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் வெள்ளத்தால் 650,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 27 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரகாண்டில் பெய்து வரும் கனமழையால் பிராகி கங்கா மேம்பாலத்தில் அபாய கட்டத்தையும் தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 12 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மாற்று வழியில் பொதுமக்களை மீட்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் 15 நடைபெறும் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார் என்றும், இந்நிகழ்வில் இராணுவம் மற்றும் தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு நடைபெறும் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் குறித்து உள்துறை அமைச்சகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல், கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்தல் ஆகிய வழிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமென அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுவார் என்றும், இதன் பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் காலை 9 அளவில் மாநில முதல்வர்கள் தலைநகரில் கொடியேற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று மாவட்ட அளவில் விழாக்கள் நடைபெறவும் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த விழாக்களில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் உள்ளிட்ட வீரர்களை விழாவுக்கு அழைத்து கௌரவிக்கலாம் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையிலிருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.
புதுதில்லியில் நேற்று பொதுத்துறை நிறுவன அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுத்துறை நிறுவனங்களின் நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கால் பொதுத்துறை நிறுவனங்கள் சந்தித்து வரும் சவால்கள் மற்றும் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டது. கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றும் என்று நிதியமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். தங்களது உற்பத்தி இலக்கை பொதுத்துறை நிறுவனங்கள் அடைய மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்தார். சவாலான சூழ்நிலைகளை சிறந்த முயற்சிகள் மற்றும் உறுதியான நடவடிக்கைகள் மூலம் சமாளித்து நல்ல பலனை ஏற்படுத்தலாம் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். எல்லையில் படைகளை திரும்பப்பெறும் விவகாரத்தில் சீனா உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என நம்புவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, 1993 இந்திய சீனா இடையே ஏற்பட்ட ஒப்பந்தங்களின்படி அந்நாடு செயல்பட வேண்டும் என்று கூறினார். இந்த ஆண்டு டோக்லாம் எல்லையில் சீனா மேற்கொண்ட அத்துமீறல்கள் இந்த ஒப்பந்தங்களுக்கு முற்றிலும் எதிரானது என்று அவர் தெரிவித்தார். எல்லையில் ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்க தொடர்ந்து இருதரப்பிலும் இராணுவ ரீதியிலும் வெளியுறவுத்துறை மட்டத்திலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் இதில் உறுதியளித்தபடி படைகளை திரும்பப்பெற சீனா நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாகவும் அவர் கூறினார். ராஜஸ்தானில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அசோக் பைலட் உள்ளிட்ட 19 சட்டப்பேரவை உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய ஜெய்ப்பூர் உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அம்மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சச்சின் பைலட் உள்ளிட்ட 19 எம்எல்ஏக்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதற்கு எதிராக அதிருப்தி உறுப்பினர்கள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த ஜெய்ப்பூர் உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என உத்தரவிட்டது. ஏற்கனவே 19 உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யுமாறு அம்மாநில காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சி கோரடா அவைத்தலைவர் சிபி ஜோஷியிடம் புகார் கொடுத்திருந்தார். இதற்கு பதிலளிக்குமாறு பேரவைத் தலைவர் 19 உறுப்பினர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிடலாமா என்பது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. எனினும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் மனு மீது ஜெய்ப்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் இந்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. லடாக் எல்லையில் இந்திய சீன இராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து சீனாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. சீனா பங்களிப்புடன் செயல்படுத்தவிருந்த பல்வேறு திட்டங்களும் படிப்படியாக ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் சீனாவைச் சேர்ந்த டிக்டாக் உள்ளிட்ட 59 கைபேசி செயலிகளையும் மத்திய அரசு தடை விதித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை சுட்டிக்காட்டும் வகையில் மத்திய அரசு இந்த தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளுக்கான பொது கொள்முதல் தொடர்பான விதிமுறைகளில் மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய செலவினத்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் இந்தியாவை சேர்ந்த ஒப்பந்த புள்ளிகளில் தகுதி பெற வேண்டுமென்றால் வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து அரசியல் ரீதியான அனுமதியையும் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து பாதுகாப்பு தொடர்பான அனுமதியையும் பெற வேண்டும் என்ற புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இது பொருட்கள் அல்லது சேவைகள் மற்றும் பொருட்கள் தயாரிப்புக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆலோசனை சேவைகள் மற்றும் ஆலோசனை அல்லாத சேவைகள் என அனைத்து துறைகளுக்கும் இது பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் December 31 வரை மருத்துவ பொருட்கள் வாங்குவதற்கு மட்டும் சிலவற்றில் விதிவிலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. சீன நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடுகள் செய்வதை தடுப்பதற்கும் இந்தியாவில் செயல்படுத்தப்படும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களில் சீன நிறுவனங்கள் பங்கேற்பதை நிறுத்துவதற்கும் இந்த புதிய கட்டுப்பாடுகள் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான புதிய எச்சரிக்கை விழிப்புணர்வுகள் December 1 மேற்கொள்ளப்பட உள்ளன. சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் நோய் அபாயங்கள் குறித்த விழிப்புணர்வு எச்சரிக்கை வாசகங்கள் சிகரெட் அட்டை பெட்டிகள் மீது ஏற்கனவே அச்சடிக்கப்பட்டுள்ளன. தற்போது கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து புதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக சிகரெட் புகைப்பதால் நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் என்பதால் புகைப்பிடிப்பவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படும் சாத்தியக்கூறுகள் கூடுதலாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது.
இந்நிலையில் புகையிலை உபயோகித்தால் கடும் வேதனையுடன் மரணம் நிகழும் என்ற எச்சரிக்கை வாசகங்கள் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களின் பெட்டிகள் மீது இடம்பெறவுள்ளது. இந்த எச்சரிக்கை வாசகம் டிசம்பர் மாதம் முதல் தேதியிலிருந்து வெளிவரும். இந்த எச்சரிக்கை வாசகங்களை புகையிலை உற்பத்தி நிறுவனங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் மீறினால் சிறை தண்டனை மற்றும் அபராதம் போன்ற கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் முகக்கவசம் போன்ற கொரோனா கழிவுகளை அகற்றுவது தொடர்பான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது பாதிக்கப்படாதவர்களோ பயன்படுத்தும் முகக்கவசங்கள், கையுறைகள் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அகற்றுவதற்கு முன்பு 72 மணி நேரம் வரை சிறிய துண்டுகளாக்கி காகித பைகளில் வைத்திருக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வர்த்தக ரீதியாக செயல்படும் வணிக வளாகங்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களிலும் இது கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் இதனால் பாதுகாப்பு உபகரணங்களில் இருந்து தொற்று பரவுவதை தடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனா மையங்கள் மற்றும் இல்லங்களில் சேகரிக்கப்படும் திடக்கழிவு மற்றும் உயிரி மருத்துவ கழிவுகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடாது என்றும் அவற்றை தனித்தனியாகத்தான் சேகரிக்க வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. கொரோனா தனி வார்டுகளாக பயன்படுத்தப்படும் ரயில் பெட்டி உள்ளிட்ட இடங்களில் கொரோனா கழிவுகளை சேகரிக்க பிரத்யேக நிறத்தில் கழிவுகளை சேகரிக்கும் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட வேண்டுமென்றும் அவை தனி இடத்தில் பாதுகாக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தனி வார்டுகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களால் பயன்படுத்தப்படும் மருத்துவ கவச உடைகள், முகக்கவசங்கள், தலைக்கவசங்கள், கையுறைகள் ஆகியவை சிவப்பு நிற பைகளின் மூலம் சேகரிக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் சாலையோர சிறு வணிகர்களுக்கான கடனுதவி திட்டத்தை மும்முரமாக செயல்படுத்துவது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் தில்லியில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த அமைச்சக குழு ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர், தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கொரோனா தொற்று ஊரடங்கால் சிறு வணிகர்கள் பாதிக்கப்படாத நிலையில் சிறப்பு கடன் உதவி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த திட்டம் June 2 மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகத்தால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தை முழுவீச்சில் செயல்படுத்துவது குறித்து அமைச்சக குழு கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். கொரோனாவை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் நாளொன்றுக்கு 7 கோடி தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யும் அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று இந்திய மருந்து நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனாவை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் புதிய தடுப்பூசியை உருவாக்கி இறுதிக்கட்ட பரிசோதனையை நடத்தி வருகிறது. இந்த தடுப்பூசி நல்ல பலனை ஏற்படுத்தி வருவதால் இதனை இந்தியாவில் தயாரிக்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியாவில் கோவிஷீல்டு என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தடுப்பூசி 1000 ரூபாய்க்கு குறைவான விலையில் விற்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட்டின் தலைமை செயல் அதிகாரி ஆதர் புனாவாலா, இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனை ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்காக இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் ஒப்புதலுக்கு காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். முறைப்படி அனுமதியும் தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளும் தொடங்கினால் நாளொன்றுக்கு 7 கோடி தடுப்பூசிகள் தயாரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே தமிழகத்தில் கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் சோதனை நடத்தும் பணி தொடங்கியுள்ளது. இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்ட 2 தன்னார்வலர்களும் நலவுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை 6 மாத காலம் நடத்தப்பட இருப்பதாகவும் பரிசோதனையில் ஈடுபடுத்தி கொள்ளும் தன்னார்வலர்களுக்கு பாரத் பயோடெக் நிறுவனம் நிதி உதவியும் காப்பீடும் வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கும் அனுமதி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கிடைத்துள்ளதால் நாளை முதல் அங்கு பரிசோதனைகள் தொடங்கப்பட உள்ளன. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு உள்ளதா என்பதை 30 வினாடிகளில் கண்டறியும் கருவி தொடர்பான ஆராய்ச்சியில் இந்தியாவுடன் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் இதற்காக மருத்துவ குழு ஒன்றையும் இந்தியாவிற்கு அனுப்புகிறது. இந்த குழு இந்திய மூத்த மருத்துவ விஞ்ஞானி கே விஜயராகவன் குழுவுடன் இணைந்து அதி விரைவாக கொரோனா தொற்றை கண்டுபிடிக்கும் கருவி தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடும்.
மிசோரம் மாநிலத்தில் இன்று 3.8 என்ற ரிக்டர் அளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. சாம்பகாய்க்கு தென்கிழக்கில் 29 கிலோமீட்டர் மையத்தில் காலை 11 மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இன்று காலை 6 மணி அளவில் அசாம் மாநிலத்தின் கார்பி அன்கிலாங் பகுதியில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 3.5 பதிவானது. நாட்டில் மேலும் 49,310 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12,87,945 அதிகரித்துள்ளது. மேலும் 34,602 பேர் குணமடைந்ததன் மூலம் நாடு முழுவதும் இதுவரை 817,209 பேர் குணமடைந்துள்ளனர். இதற்கிடையே 740 பேர் உயிரிழந்ததால் அதன் எண்ணிக்கை 30,601 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 347,502 பேர் பாதிக்கப்பட்டு 12,854 பேர் உயிரிழந்தனர். 194,253 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 127,364 பேர் பாதிக்கப்பட்டு 3,745 பேர் உயிரிழந்தனர். 109,065 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 52,477 பேர் பாதிக்கப்பட்டு 2,252 பேர் உயிரிழந்தனர். 37,978 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 80,863 பேர் பாதிக்கப்பட்டு 1,616 பேர் உயிரிழந்தனர். 29,310 பேர் குணமடைந்தனர். ஆந்திராவில் 72,711 பேர் பாதிக்கப்பட்டு 884 பேர் உயிரிழந்தனர். 37,555 பேர் குணமடைந்துள்ளனர். தெலங்கானாவில் 50,826 பேர் பாதிக்கப்பட்டு 447 பேர் உயிரிழந்தனர். 39,327 பேர் குணமடைந்துள்ளனர். கேரளாவில் 16,110 பேர் பாதிக்கப்பட்டு 50 பேர் உயிரிழந்தனர். 6,594 பேர் குணமடைந்துள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக நேற்று 472 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,92,964 உயர்ந்துள்ளது. மேலும் 5,210 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக 136,793 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். 88 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 3,232 அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவில் 1,56,54,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 636,479 பேர் உயிரிழந்தனர். 95,35,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 41,69,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 147,297 பேர் உயிரிழந்தனர். 1,978,800 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 282,89,900 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 84,207 பேர் உயிரிழந்தனர். 15,70,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 7,95,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 12,892 பேர் உயிரிழந்தனர். 5,80,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தால் மேற்கொள்ளப்படும் திட்டத்திற்கான அனுமதிகளை விரைவாக வழங்குமாறு அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மைச் செயலாளர் ராஜேஷ் லக்கானி, சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் கார்த்திகேயன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். ஆகஸ்ட் 1 முதல் தொலைக்காட்சிகள் மூலம் பாடங்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பயனாளிகளுக்கு கடனுதவி வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வி தொலைக்காட்சி மற்றும் 14 தொலைக்காட்சிகள் மூலம் பாடங்கள் நடத்தப்பட உள்ளதாக கூறினார். எந்தெந்த வகுப்புகளுக்கு எந்தெந்த நேரத்தில் பாடம் நடத்தப்படும் என்பது குறித்த அட்டவணை விரைவில் வெளியிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பள்ளிகளை எப்போது திறக்கலாம் என பெற்றோர்களின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி மத்திய அரசு கேட்டுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். பெற்றோர்களின் கருத்தை அறிந்து மத்திய அரசின் ஒப்புதல் பெற்ற பிறகு பள்ளிகள் திறக்கப்படும் என்றார். எனினும் தற்போதைய சூழலில் கொரோனா தாக்கம் அதிக அளவு உள்ளதால் பள்ளிகளை திறப்பதற்கான சாத்தியம் இல்லை என்று அவர் கூறினார். +1 மற்றும் +2 வகுப்புகளுக்கான பாடத்தை புத்தகங்கள் வழங்கும் பணி முடிவடைந்ததும் 1 முதல் 10 வகுப்பு வரை புத்தகங்கள் வழங்கும் பணி நடைபெறும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார்.
தமிழக அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய திமுக தலைமையில் 27ஆம் தேதியன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து திமுக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 27ஆம் தேதி காலை 10:30 காணொலி காட்சி வழியே அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் கொரோனா கால தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள். தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பில் தீவிரம் காட்டப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6000 தாண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் கடந்த ஜூன் மாதத்தில் நோய் தொற்றியவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், பின்னர் படிப்படியாக அதிகரித்ததாகவும் கூறியுள்ளார். சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்ற பல்லாயிரக்கணக்கானோர் தொற்று இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து கொள்ள தவறியதும் தனிமைப்படுத்திக் கொள்ள தவறியதும் தான் இதற்கான காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் 113 கொரோனா ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இன்னும் ஆய்வு செய்து கொள்ளாத பலரால் கொரோனா பரவி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். எனவே கொரோனா நோய் தொற்றை தடுக்க அரசு அறிவுறுத்தும் வழிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டுமென்றும் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் 144 தடை உத்தரவை மீறியதாக 457 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் 144 தடை உத்தரவு அமலில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் 24 மணி நேரம் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாநகரில் நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை 144 தடை உத்தரவை மீறியதாக 457 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 9 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காய்ச்சல் கண்டறியும் முகாம்களை மக்கள் முழு அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை துணை இயக்குநர் சுப்பிரமணி கேட்டுக்கொண்டார். கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த இணையவழி கருத்தரங்குக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் திருச்சி கள மக்கள் தொடர்பு அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்தது. அதில் பேசிய அவர், கொரோனா தொற்று பரவலை தடுக்க மாவட்ட அதிகாரிகள், சுகாதாரத்துறையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இருந்தபோதிலும் நோய் பரவலை தடுக்க மக்களின் ஆதரவு மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய திருச்சி மாவட்ட சித்த மருத்துவ அதிகாரி எஸ் காமராஜ், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதில் கபசுர குடிநீர் மிகவும் முக்கியமான பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். சென்னை மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் இணை இயக்குனர் ஜே காமராஜ், மக்கள் வெளியே செல்லும் போது தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலர் தேவி பத்மநாபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் திரு ஆடிப்பூர திருவிழா தேரோட்டம் இன்று நடைபெற்றது. ஆண்டாள் திருக்கோவிலில் திரு ஆடிப்பூர திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் 20ஆம் தேதி கருட சேவையும் 22ஆம் தேதி சயன சேவையும் நடைபெற்றது. 9வது நாளான இன்று திரு ஆடி தேரோட்டம் நடைபெற்றது. கோவில் பிரகாரத்தில் நடைபெற்ற தங்க தேரோட்ட நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னார் எழுந்தருள மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தேரை வடம் பிடிக்க திருக்கோவில் அதிகாரிகள் தேரை இழுத்தனர். கோவிந்தா கோபாலா என்ற கோஷத்துடன் தேரோட்டம் நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக பக்தர்கள் இல்லாமல் தேரோட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் 60 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்களை அறிந்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. சேலம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொரோனா தொற்று எளிதாக பாதிக்கக்கூடிய 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 60 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்களை மிகுந்த கவனத்துடன் பராமரிக்க சேலம் மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. எனவே சேலம் மாவட்டம் முழுவதும் உள்ள முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் விவரங்களை அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் மூலம் கணக்கெடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் ராமன் தொடங்கி வைத்தார். முதியவர்களுக்கு தேவையான சர்க்கரை, இரத்த அழுத்தம் ஆகியவற்றுக்கான மாத்திரைகள் அந்தந்த குடும்பத்தினர் மூலமாகவோ தன்னார்வலர்கள் மூலமாகவோ அளிக்கப்பட உள்ளது. நம்பகத்தன்மை சோதனை மற்றும் சரிபார்த்தல் நடவடிக்கை ஆகிய கொள்கைகளையே அமெரிக்கா இனி சீனாவுடன் கடைபிடிக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார்.
வர்த்தக பணிப்போரால் ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளாகி வரும் அமெரிக்க சீன உறவு கொரோனா தொற்று பிரச்சனையால் மேலும் சீர்குலைந்துள்ளது. கொரோனா தொற்று பரவி முன்கூட்டியே தகவலை தெரிவிக்காமல் உலகம் முழுவதும் பரவ சீனா காரணமாகிவிட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவும் சீனாவுக்கு எதிராக அவ்வப்போது கருத்து தெரிவித்து வருகிறார். அமெரிக்காவுக்கு விஞ்ஞானிகளை பொய்த்தகவல்கள் மூலம் அனுப்பி சீனா உளவு பார்க்கிறது என்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் கலிபோர்னியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பாம்பியோ, நம்பிக்கைத்தன்மையை சோதிப்பது, சரிபார்க்கும் நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொள்வது ஆகிய கொள்கைகளையே அமெரிக்கா இனி சீனாவிடம் கடைபிடிக்கும் என்று கூறினார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று உலக நாடுகள் வற்புறுத்த வேண்டுமென்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் ஹியூஸ்டன் நகரில் உள்ள சீன தூதரகத்தை இன்றைக்குள் மூட வேண்டுமென்று அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. முறையற்ற வர்த்தகம், அமெரிக்கர்களின் வேலை பறிப்பு ஆகியவற்றிற்கு சீனா முக்கிய காரணமாக இருப்பதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். அமெரிக்கர்களின் அறிவுசார் சொத்துரிமை, தனிப்பட்ட தகவல்கள் ஆகியவற்றை பாதுகாக்க சீன தூதரகத்தை மூடுவது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஹியூஸ்டன் சீன தூதரகத்தை மூட வேண்டும் என உத்தரவிட்ட பிறகு அங்கு தீ சம்பவம் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடப்பாண்டிற்கான IPL கிரிக்கெட் போட்டித் தொடர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் செப்டம்பர் மாதம் 19 தொடங்க வாய்ப்பு உள்ளது என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செப்டம்பர் 19 தொடங்கி நவம்பர் 8 வரை போட்டியை நடத்த உத்தேசித்துள்ளதாகவும், எனினும் IPL குழும கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அந்த வட்டாரங்கள் மேலும் கூறுகின்றன. பயிற்சி முகாம், நெறிமுறைகள் ஆகியவை குறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த மார்ச் மாதம் 29 தொடங்குவதாக இருந்த IPL கிரிக்கெட் தொடர் கொரோனா பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இப்போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெறும் என்று IPL போட்டிக்குழு தலைவர் பிரிஜேஷ் பட்டேல் அண்மையில் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்தார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்று கூறினார். தமிழகத்தில் வட கடலோர மாவட்டங்கள் திருச்சி, பெரம்பலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்யும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அடுத்த 24 மணி நேரத்தில் லேசான மழை பெய்யும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் வேடச்சந்தூரில் 15 சென்டிமீட்டர் மழையும், சோலையார் மில் அமுந்தியில் தலா 14 சென்டிமீட்டரும், திருப்பூரில் 13 சென்டிமீட்டரும், வால்பாறை, சின்கோனா, நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக புவியரசன் தெரிவித்தார். சிவகங்கை, திருவண்ணாமலை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், வட கடலோர தமிழகம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும், கோவை, நீலகிரி, திருப்பூர், கரூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் 4 மாவட்டங்களில் மிக கனமழையும், 5 மாவட்டங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம், பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அனுப்பி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் 15 தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுவார். மாநில மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் சுதந்திர தின விழாக்களில் பொதுமக்கள் கலந்து கொள்ள தடை.
பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றும், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை. இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது மத்திய அரசு. கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் நாளொன்றுக்கு 7 கோடி தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யப்படும், இந்திய மருந்து நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட் அறிவிப்பு. IPL கிரிக்கெட் போட்டித் தொடர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் செப்டம்பர் 19 தொடங்க வாய்ப்பு, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai.dd@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.